ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கரகர முறுமுறு முறுக்கு ரெசிபி. ராகி உருளைக்கிழங்கு முறுக்கு ரொம்ப கரகரன டேஸ்ட்டை எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி வந்து கால்சியம் அயன் நிறைந்தது. வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீனும் உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்கக்கூடியது. ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால டயட் பண்ணுறவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, அது நல்லாயிருக்கும். உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியில் அகற்றுறதுக்கு அது ரொம்ப உதவும். அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோ அப்படிங்கிறதுனால சர்க்கரையை ரத்தத்தில் உடனே ஏற்றி விடாமல் இருக்கும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட தைரியமாக சாப்பிடலாம். ராகியை உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிவிடும் ராகி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் ராகி மாவு எடுத்து நப்பா நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதில் பாதி கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்திருக்கேன். இது நார்மல் நம்ம பண்ணுற உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. சும்மா கடுகுளுத்தம் பருப்பு தாளித்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சது தான். வேறு எதுவும் ஸ்பெஷலெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கலாம். பொரியலில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதை மட்டும் பிசைஞ்சிக்கலாம். மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் விட தேவையில்லை. அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எந்த கப்பில் கேழ்வரகு மாவு அளந்தீங்களோ அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம நல்லா சூடு பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இந்த தண்ணியில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை இந்த குக்கரை மூடி இந்த வெயிட் போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5-10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை அந்த மாவு பதத்துக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக எனக்கு வந்து 1/4 கப்பு தேவைப்படும். நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தான் தெரியும் உருளைக்கிழங்கோட அந்த பசைத்தன்மை, அந்த மாவோட பசைத்தன்மைக்கு ஏற்றபடி கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம இதை பிசையலாம். இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது. ஸோ நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்து பிசைகிறேன். இப்போ அந்த மாவோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இப்போ இந்த பதத்தில் எடுத்திருக்கேன். இந்த 3 கண் இருக்கிற முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த மாவை இப்போ நொப்பிக்கலாம். நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடானோடனே முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டீ வந்து ஹைலியே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்ல மொறுமொறுன்னு ஆன உடனே எடுத்துடலாம். இந்த சத்தமும் அடங்கினோடனே எடுத்துடலாம். இப்போ நல்லா அந்த சத்தம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். அந்த மாதிரி தோசைக்கல் வச்சு எடுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வழியிற எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நமக்கும் இன்னொரு பாத்திரம் தேய்க்கிற வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட முறுக்கு தயார். எண்ணெயில் நேராக புழியறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியில் கூட பிழிஞ்சு உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவை எல்லாமே நல்ல கரகரப்பாக வரும். இந்த மெத்தடில் நம்ம முறுக்கு செஞ்சோம்னா அந்த மாவு வந்து டைரெக்டாக போட்டு பிசைகிறத விட லேசாக அந்த சூட்டணியில் போட்டு பிசைகிறதுனால அந்த மாவு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஈரம் இல்லாத காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் இந்த முறுக்கு கரகரப்பாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம், நமக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.